இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாகர்கோயில் பக்கத்தில் இருக்கிற சங்குத்துறை பேச்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எல்லோருக்கும் வணக்கங்க, அன்புடன் ஏரோ செல்வாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தின் தலைநகராக இருக்கிற ஒரு அழகான பிளேஸு நாகர்கோயில். அந்த நாகர்கோயிலிருந்து 9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறது தான் இந்த சங்குத்துறை பீச்சு. நாகர்கோயில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் இருக்குதுங்க. அதேமாதிரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தும் நமக்கு பஸ் இருக்குது இங்கே சங்குத்துறை பீச் வரக்கு. நீங்கள் கார்லேயோ இல்லை பைக்லேயோ வந்தீங்கன்னா அழகாக என்ஜாய் பண்ணுறக்கு, ரைட் பண்ணுறக்கு ஒரு ஏற்ற பிளேஸ்ன்னு சொல்லலாம். கடற்கரையோரத்தில் அழகான ஒரு சாலையை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அழகாக இருக்குது இந்த வியூ பார்த்துட்டு நம்ம ட்ரைவ் பண்ணுறக்கு. வாங்க நம்ம பார்க்கலாம். சங்குதுரை பீச்சுக்கு நம்ம கன்னியாகுமரியிலிருந்து வரலாம், நாகர்கோயிலிருந்து வரலாம். ரொம்ப பக்கத்துலேயே இருக்கிற ஒரு பிளேஸ் தாங்க இந்த சங்குதுரை பீச். சங்குதுரை நாகர்கோயில் பக்கத்தில் இருக்கிற ஒரு அழகிய கிராமம். சங்குத்துறை பீச்சில் சோழமன்னன் காலத்தில் கட்டின ஒரு அழகிய தூண் இருக்குது. இந்த தூண் மேலேயே ஒரு சிறிய சங்கு கூட வச்சுருக்கிறாங்க. இந்த சங்குத்துறை பீச்சை ரசிப்பதற்காகவே ஒரு காட்சி கோபுரம் கூட இங்கே வச்சுருக்காங்க. அங்கேருந்து நம்ம ஃபுல் வியூவும் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய வடிவிலான சங்கை உருவாக்கி அங்கே அழகாக வச்சுருக்கிறாங்க. அது பார்க்குறக்கே ஒரு சூப்பராக ஒரு வியூவை தெரியுது நமக்கு. இந்த சங்குத்துறை பீச்சு ஒரு வெள்ளை மணல்களால் நிறைஞ்ச ஒரு அழகான பீச்சுனே சொல்ல முடியும். இங்கிருந்து நம்ம விவேகானந்தர் பாறையையும் திருவள்ளுவர் சிலையையும் பார்க்கலான்னு சொல்கிறாங்க. இந்த பீச்சு ரொம்பவே அழகான ஒரு பீச்சாக இருக்குது. இங்கே காற்றாடி மரங்களும் தென்னை மரங்களும் நிறைஞ்ச ஒரு பிளேஸாக இருக்குது. பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. குழந்தைகளோடு வந்து நம்ம என்ஜாய் பண்ணுறக்கு ரொம்ப அருமையான பிளேஸு. இந்த ஏரியாவிலேருந்து நம்மளால் அழகாக ஈஸியாக நடந்து போக முடியும். அவ்வளோ அழகாக இருக்குது. குளிர்ந்த காற்று, எவ்வளோ வெயில் அடித்தாலும் அந்த காற்றோட இது வந்து நமக்கு அது குறையவே இல்லை. அழகாக ஒரு இதமான ஒரு சூழ்நிலையை அது தருது. இவ்வளவு அழகான பீச்சு 2004 சுனாமினால் ரொம்பவே பாதிக்கப்பட்ட ஒரு பீச்சு. கிட்டத்தட்ட இங்கிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு அந்த சுனாமி அலைகள் தண்ணி வந்து உள்ளே வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. சங்குத்துறை பீச்சில் காற்றினோட வேகமும் அலையினுடைய வேகமும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இந்த சங்குத்துறை பீச்சுக்கு பக்கத்துலேயே சொத்தவிளை பீச்சு, பொலிக்கிற பீச்சு, அதேமாதிரி பெரிய காடு பீச்சு, முற்றம் பீச்சு, இது எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது. இந்த எல்லா பீச்சுக்கும் சங்குத்துறை பீச்சிலிருந்து கடற்கரையோரத்துலேயே சாலை இருக்குங்க. நம்ம கடலை பார்த்துட்டு அந்த ரோட்டில் நம்மளால் ட்ரைவ் பண்ண முடியும். அழகாக இருக்கும் அந்த வியூ பார்த்துட்டு நம்ம ட்ரைவ் பண்ணுறக்கு. கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலையிலேருந்து நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வனக்குடி பீச் வழியாக இந்த நம்ம சங்குத்துறை பீச்சுக்கு வர முடியும். இந்த சங்குத்துறை பீச்சிலேருந்து ஒவ்வொரு கனெக்டிங் பீச்சும் நம்ம பார்த்துட்டு திருவனந்தபுரம், கொல்லம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக நம்ம கடற்கரையோரத்துலேயே ட்ராவல் பண்ண முடியும். அவ்வளோ அழகான ஒரு இது ரைடுக்குன்னே ஒரு ஏற்ற ஒரு இடமா இருக்குதுங்க. இன்னொன்று, ஃபேமிலியோடு வந்து நம்ம இங்கே என்ஜாய் பண்ணுறக்கு, குழந்தைகளோடு வந்து விளையாடுறக்கு ஈவினிங் நேரத்தில் அவ்வளோ அழகாக இருக்குதுங்க இந்த பீச்சில். உங்களுக்கு அங்கே வந்து எல்லா குழந்தைகளோடு உட்காந்து நல்ல அந்த ஐஸ்கிரீமு அந்த இதெல்லாம் சாப்பிட்டு அந்த ஏரியாவில் அந்த சூரியன் மறைகிற அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க. அங்கே இருக்கிற அந்த மணல் சொல்லணும் இல்லைங்களா, அது அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம அந்த சின்ன வயசில் விளையாடுற மாதிரி அந்த வீடெல்லாம் கட்டி விளையாண்டு ரசிக்கிறது அவ்வளோ அழகை கொண்டு வருதுங்க. உண்மையாலும் ஒரு வேறு லெவல் ஃபீலிங்கை கொண்டு வருது. இது பாருங்கள், இந்த நம்ம மணலில் அந்த வீடு கட்டி அது கையில் வச்சு விளையாடுறதெல்லாம் ஒரு அந்த கடலை பார்த்துட்டு விளையாடும் போது அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. உண்மையாலுமே அது நமக்கு ஒரு வேறு லெவல் ஃபீலிங்கை கொண்டு வருது. நம்ம மனசுக்கு ஒரு இதமான ஒரு சூழ்நிலையை கொண்டு வருது. ஃபேமிலியோடு வரும்போது நல்ல மனசு நிறைஞ்சு நல்லா ரிலாக்ஸாக ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணிவிட்டு திரும்ப போகும்போது இருக்கிற ஒரு சுகமே ஒரு வேறு லெவலில் ஒரு ஃபீலிங்கை கொண்டு வருதுங்க. உண்மையாலுமே நம்மளுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி ஒரு அழகான ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுக்குது. முடிஞ்சால் போய் பாருங்கள். மொத்தத்தில் சங்குத்துறை பீச்சு குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு அழகிய ஒரு இடங்க. நன்றி.